வணக்கம். தமிழ் பேசும் மனைவருக்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்கின்றேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இன்றைய முயற்சி நாளை வெற்றி. தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன்மை வர்த்த கூலித்தரும் என்றையும் வல்லவனின் வாசகம் மனித முயற்சிக்கே தந்த மகா சாசனம் என்பேன். இயலாமையின் தோற்றவர்களை விட மேலாமை தோற்றவர்கள் தான் அதிகம். முயற்சிகள் என்னை கைவிட்டது உண்டு, ஆனால் ஒருபோதும் நான் முயற்சியை கைவிட்டதில்லை என்றார் தாமஸ் ஆல்வா எடிசன். மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்காக 1000 தடவைக்கு மேலாக முயற்சும் தோல்வியை மட்டுமே கண்டார். ஆனால் எடிசனின் தொடர் முயற்சினால் இறுதியில் மின்விளக்கை கண்டுபிடித்து உலகிற்கே ஒளி ஒட்டினார். முயற்சி திருமணி ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் என்றார் எம்வள்ளுவர். ஆம், முயற்சி செய்து உழைத்துக்கொண்டே என்றால் செல்வம் வந்து பெருகுமாம், முயற்சி இல்லை என்றால் வறுமை வாசல் வந்து நிற்குமாம். போரி 6 தடவை தொச்சு போனார் ராபர்ட் ப்ரூஸ் என்ற மன்னன். ஒரு குகையில் ஒளிந்திருக்கையில் ஒரு சிலந்தி விடாம முயற்சியை கண்டான். அந்த சிலந்தியோ எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எலும்பி எலும்பி விடாம முயற்சி செய்து தன் கூட்டை கட்டி முடித்தது. அதை பார்த்த மன்னன் தானும் முயற்சி செய்ததாக உறுதி பூண்டு 7 தடவை போர் எடுத்து தன் நாட்டை எதிர்களிடமிருந்து மீட்டுக் கொண்டான். என்னை எண்ணி அங்கே எய்துவர் என்னை திண்ணேரகப்பெருன்றா எம்மல்லவர். ஆம், நம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மிக எளிதாக ஒன்றும் பெற்று பெற விடவில்லை. ஆரியப்பட்டாவின் தோல்வி தந்த பாடம் தாங்க. அடுத்த முயற்சியான அக்னி வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியோடு உழைக்க தொடங்கினர். அதில் அக்னி வெற்றி பெற்று உலக அரங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்கவும் வைத்தது. இதோ வரலாற்று முயற்சிக்கான எடுத்துக்காட்டு. ஸ்மெயின் நாட்டு மன்னன் சார்லஸிடம் மெஹலன் ஒரு வரப்படத்தோடு சந்தித்தார். அவ்வரப்படத்தை காட்டி வசதிகள் செய்து தந்தால் இந்தியாவின் கிழக்கு தீவுகளுக்கு செஞ்சு வர முடியும் என்றும் அது உலகத்தின் புதிய முயற்சியாக இருக்கும் என்று விவரித்தார். மன்னனும் அப்புதிய முயற்சிக்கு தலையசைத்தார். உடனே 5 கப்பல்களில் 265 மாலுமிகளோடு 1000 கிலோ உணவுப் பொருட்களோடு மகளிரின் கடற்பயணமோ தொடங்கியது. செங்குத்தான மலைகளுக்கு நடுவிலும் ஆள் பறிக்கும் கடல் அலையையும் எதிர்கொள்ள முடியாமலும் சிலர் சொந்த நாட்டுக்கே திரும்பினர். சிலரோ உணவின் கடை ஒவ்வாமையாலும் இறந்தன. ஆனால் மெஹலன் தன் முயற்சியை கைவிடாமல் மற்ற மாலுமிகளோடு தொடர்ந்து பயணித்தார். ஆனால் மெஹலன் ஏன்நாட்டு பட வீரர்களிடம் தோக்கப்பட்டு இறந்தும் போனார். மெஹலனை முயற்சி மெஹலனை முயற்சி தோல்வியடக்கூடாது என்பதற்காக மற்ற மாலுமிகள் தொடர்ந்து பயணித்து வெற்றியும் கண்டார்கள். மெஹலனின் இந்த முயற்சி தாங்க உலகத்தை ஒரு முறை சுற்றி வள வந்தன என்று பெருமையோடு இந்த உலகமே தட்டையான என்று நம்பிக்கொண்ட காலத்தில் இந்த உலகம் தட்டையானதல்ல, அது கோள வடிவம் கொஞ்சம் என்ற உண்மையை நிகழ்த்தி காட்டிய பெரிய முயற்சி ஆகும். அருமையோடு தெரிஞ்சு அசாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்றாயம் வள்ளுவர். ஆம், உயர உயர குதித்து பார்த்து தன்னால் திராட்சை பழத்தினை தின்ன முடியவில்லை என்றும் அடுத்த முயற்சி கைவிட்டு அந்த பழம் புளிக்கும் என்று கைவிடும் அல்ல நாம். முயற்சி என்பது தொடங்கிவிட்டு முடியாது என்பது விட்டு விடுவதல்ல. தனது அழகினால் குடுவையில் உள்ள நீரினை பருக முடியவில்லை என்றாலும் தனது முயற்சினால் கற்களை குடுவையில் சேர்த்து நீரினை மேலே செய்து பிறகு நீரை பருகி அந்த காக்கையின் முயற்சி தாங்க நாம். உலகத்தை வென்று அலெக்சாண்டராக இருக்கட்டும், மாவீரன் நெப்போலியனாக இருக்கட்டும், ஏன் பில்கஸா கூட இருக்கட்டும், உசன் போர்டாக இருக்கட்டும், சர்ச்சில் டெண்டுகராக இருக்கட்டும், ரொனால்டோவாக இருக்கட்டும், இவர்கள் நாம் உழைக்காமலோ அல்லது முயற்சிக்காமலோ வென்றதாக சரித்திரம் இல்லை. முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது தான் ஒருவன் தோல்வடைகிறான் என்றால் சாணகியர் விடாமுயற்சி செய்பவர்கள் என்றும் தோல்வியடவில்லை. தோல்வியை தழுவினாலும் அவர்கள் முயற்சியானது அவர்கள் மேலும் மேன்மடைய வைக்கிறது. ஓரிரு முறை முயற்சி செய்துவிட்டு இதற்கு மேல் முடியாது என்று சொல்பவன் சராசரி மன்னன். லட்சியத்தை 8 முறை கொண்டு முயற்சி செய்தே கொண்டிருப்பேன் என்று சொல்பவன் சாதனையாளன். யாருக்கு முதல் முயற்சியிலே பெற வெற்றி கிடைப்பதில்லை. முயற்சி செய், உன்னால் முடியாது என்று எதுவும் இன்று இல்லை. இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வல்லவம், வளர்க வல்லவம்.